இவர் பேர் மகேந்திரன், ஆரஞ்சு கலர் சட்டை போட்டுருக்கிறேன், கேமராமேன். அவர் எடிட்டர் கோவிந்த். கோவிந்த் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் மட்டுமே நாலு படம் ஒர்க் பண்ணிட்டோம் மேடம். இந்த படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துலனா அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். அப்புறம் சீதக்காதையும் கோவிந்த் எடிட்டர். ரொம்ப சென்சிபிளான ஒரு எடிட்டர், கூச்சம் படுவான் பட் ஆனால் ஸ்பேஸ் கொடுப்பான். அவசரமாக படம் ஓடுது ஓடலையோ அது சீன் அவர்ந்தோ அப்படிலாம் பண்ணாமல் ஆக்டர்ஸு ஸ்பேஸு அதை ரசித்து ரசித்து வெட்டக்கூடிய ஆள். மகிக்கு இந்த படம் வந்து முக்கியம். இந்த படம் ரெண்டு பேர் பண்ணியிருக்கேன். மகியும் வந்து நம்ம ஷமி பண்ணியிருக்காங்க, சண்முக சுந்தரம். ஸோ ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தால் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சொல்ல வேண்டாம். அப்புறம் வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம் வந்து இந்த முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். 96 எல்லோரும் சொல்லிட்டாங்க. இந்த படம் தொடங்கினது பிரேம்கிட்ட தான் தொடங்குச்சு, பிரேமால் தான் தொடங்குச்சு. முக்கியமான காரணம் பிரேம் கதை சொல்ல வராரு இல்லை கதை கேட்க போகிறோம் அப்படிங்கிற போது அது என்னவா இருக்குன்னு ஒரு பயத்தில் இருந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் வந்து இப்போது திரிஷா அவங்க சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப அதிக பயத்தோடு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு படம் வருது, அந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்காமல் வந்துட்டீங்க. இப்போ நான் செக்கஸ் வந்த வானத்து கூட போட்டிருந்தது வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க அப்படின்னா போட்டிருந்தோம். இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. அது இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் நான் முழுசாக நம்புகிறேன். பட் இதை தாண்டியுமே பெரிய பயம் இருக்குது. பயத்தோடு கேட்ட அந்த பயம் வந்து இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, இந்த ஆளுகிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம், ஒரு நல்லா இல்லைன்னா எப்படி சொல்கிறதுன்னு ஏற்பட்ட பயம் வந்து இன்றைக்கி ஐயோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வெளியே. ஏன்னா நான் இன்னும் முழுசாக படம் ஆகலை, டப்பிங்களோட அறுவரை தான் பார்த்தது. படம் நல்லா இருக்குன்னு பயமாக இருக்குது எனக்கு. இப்போது உங்களுக்கு அந்த அந்த பயத்தையும் சந்தோஷமாக மாற்றுறது நீங்களும் ஆடியன்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. அந்த நாளுக்கு தான் வெயிட்டிங். அது ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருமே ரொம்ப நிம்மதியாக வேலை பார்த்தோம், ரொம்ப நிம்மதியாகவும். நிம்மதி இந்த சென்ஸ் யாருக்கும் யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. வேலை செஞ்சோம், ரசிச்சு ரசிச்சு வேலை செஞ்சோம். அதனால் இந்த படம் வந்து எல்லாருக்கும் சமமான பங்கு இருக்குது. இது டைரக்டர் இல்லை நடிகர் நடிகைகள் இல்லை வந்து டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள அந்த ஏதோ ஒரு, ஏன்னா சினிமாவில் கண்டிப்பாக நல்ல சம்பளம் கிடைக்குது, நாங்கள் நல்லா வேலை பார்க்குறோம், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்லாயிருக்கும். பட் எல்லாருமே நல்ல சம்பளம் வாங்குறதில்ல. பட் அதையும் தாண்டி நல்ல வேலைன்னு இருக்கும்போதில் ஒரு மன நிறைவு ஏற்படுத்து பாருங்கள். அது சில மூமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும், அது இந்த படத்தில் எங்களுக்கு கிடைச்சிது. அதை அனுபவிச்சு தான் செஞ்சோம் அது. ஸோ அது அதோடய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது நான் நம்புகிறேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டு சாங் பார்த்து முடித்தோன்னே ப்ரெஸ்ஸில் சாங்கு கைத்தட்டி நான் ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்கேன். ஸோ கைத்தட்டின உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். படத்தை பார்த்துட்டு இன்னும் நீங்கள் நல்லா ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். என் தயாரிப்பாளர்களுக்கும் சரி, இங்கே வேறு பார்த்து அத்தனை பேருக்கும் நன்றி வந்தவன் எனக்கு நன்றி. வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா உங்களுக்கு? இல்லை சார், அது பேர் சர்வே. அது பேர் சர்வே. சார் இது மாதிரி மூஞ்சி நிறைய இடத்துல வருது. நிஜமாக அவர் கணக்கு வச்சுருக்காரு இல்லையா? அவருக்கு கால கணக்கு எழுத வருதான்னு வச்ச சர்வே செக் பண்ண ஒழுங்கு. டெபிட் கிரெடிட்லாம் ஒழுங்காக எழுதிருக்கலாம் செக். இல்லைண்ணே ஜிஎஸ்டி இல்லைவேண்ணே தெரியல. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே, அது பேர் சர்வேன்னு ஒன்று இருக்குது. எனக்கு இப்போ தான் தெரியும். என்னோடய ஆடிட்டர் ஒரு நான் 3 வருஷமாக அட்வான்ஸ் டேக்ஸ் தான் கட்டியிருக்கேன். என் ஆடிட்டர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. ஸோ அவர் திடீர்னு போய் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதனால் எகிரி குடிச்சு வந்து நிஜமாக கணக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அது பிரச்சனை இல்லைண்ணே, அது பிரச்சனை இல்லைண்ணே. யார்கிட்டண்ணே என்ன? இல்லை இல்லை தெரியல. என்கிட்ட சர்வேன்னு தான் சொன்னாங்க. அவங்க ரைட் பண்ணல, சர்வேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூஸ் தப்பாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லது பப்ளிசிட்டி தான் அது. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சீக்கிரமான பப்ளிசிட்டி எதுனா நீங்கள் தப்பாக பேசுனா சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். அது நம்ம காசு கொடுத்தா கூட கிடைக்காது. ஸோ அது பெட்டர். அது பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் ரீசெண்டாக வந்து நீங்கள் பப்ளிக்காக கத்தி பேசிவிட்டு அதை நான் பேசல, என்னோடய அட்மின் பேசினார். இல்லை எனக்கு போல் மெமிக்ரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். மேபி அது என் வீட்டில் செட்டு போட்டு, என் வீடு மாதிரி செட்டு போட்டு செக் பண்ணியிருக்காங்க. என்ன அது என் வீடு இல்லை, அது செட்டு போட்டு. நான் வெளிப்படையாக பேச மாட்டேன், நான் பயந்தவனே ரொம்ப. தெரியல உங்களுக்கு என்ன பார்த்து. நிஜமாக தான் சொல்கிறேன், நிஜமாக அப்படிலாம் இல்லை. அது என் வீடு இல்லை, என் வீடு ஆஃபீஸும் செட்டு போட்டு செக் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நான் எனக்கு திரிஷா பார்த்தா சின்ன வயசுலேருந்து பயம்னா ஸ்கூலில்
ஹோம்ஒர்க்கில் எங்கள் அம்மா த்ரிஷா காமிச்ச மாதிரி போட்டுருவாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லோரும் அவங்கள சீனியர் சீனியர் சொல்கிறாங்க. அவங்க மோஸ்ட்லி ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப எங்கேஜில் வந்துடுவாங்க. பட் என்னோட அவங்க ரொம்ப சின்னவங்க, மேபி 7-8 இயர்ஸாவது எங்கேரா இருப்பாங்க தெரிஞ்ச வரைக்குமே. நம்ம ரெண்டு ஒன்றா தங்கியிருந்தோமா எங்கே? ஆ வெரி குட், ப்ரெஸ்ஸில் நல்ல கேள்வி இது. சென்னையில் நான் ரூமில் இருந்தேனா? சென்னையில் நான் ரூமில் இருந்தேனா? நம்ம தனியாக பேசுவோமா? அது ஏன்னா நான் 12 வருஷம்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் ரூம் மேட்டில் பார்த்தாங்கன்னு தெரியல எனக்கு. 377 அப்போ கூட சட்டம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் தெரியல. நான் பேசலாம் நம்ம வந்து நான் சொல்கிறேன். இங்கே அசன்ட் ஆட்ஸ் ரூமுக்கு போயிருக்கேன், தங்கியிருக்கேன், சாப்பிட்டு தூங்கியிருக்கேன், சாப்பிட்டு தூங்கியிருக்கேன். ஆனால் அதனால் நம்ம பாருங்கள், அது உங்கள் சந்தர்ப்பத்தை கிடச்சி நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்கல்ல, ஐ லவ் யூ, தேங்க்ஸ். படத்தில் நேரில் இல்லை, நேரில் எப்படி இருக்கேங்க? நல்லா இருக்கு. படத்தில் சுபஸ்ரீ தான் காரணம். ஓகே, காஸ்டியூம்ஸ் மேபி. சினிமாவில் வந்து ஒரு பழக்கம் இருக்குதுல, எப்பவுமே வந்து சினிமோடோகிராஃபியில் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் அழகாக காட்டுறதுக்கு ஒரு 5-6 ரூல்ஸ் இருக்குது. அவங்க காஸ்டியூம் கொடுக்கறது, ஃபோக்கஸ் வைக்கிறது, அவங்களுக்கு லென்சிங் பண்ணுறது, அவங்களுக்கு லைட்டிங் பண்ணுறது. ஏன்னா அந்த மூஞ்சி நீங்கள் பார்க்கணும்ல, உங்களுக்கு அந்த மூஞ்சி போர் அடிக்காமல் 2 மணி நேரம் தெரியணும்னா அது அதுக்கொண்டான அழகியலோடு இருக்கணும். ஸோ அதனால் சினிமாவில் அப்படி தெரியலான்னு நான் நினைக்கிறேன். பட் அது இயல்பு உண்மை தானே சார்? ஆ இவர் கேமரா பண்ணார் சார், உண்மை உண்மை. அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருக்குது நிற்கிறதுனால. இல்லை, இந்த ப்ரீ ரிலீஸ் பாஸ் 96க்கு நான் ஆனஸ்டாக எந்த படத்துக்கும் ரீசெண்டாக பார்த்ததில்லை. பிகாஸ் முன்னாடியே எல்லோரும் சொல்கிறாங்க இட்ஸ் அ பிளாக் பஸ்டர், இட்ஸ் அ சூப்பர் ஹிட். ஸோ அது அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு டீசர் வந்ததுக்கப்புறம் அந்த ஹைப் எங்கேயோ போயிடுச்சு அந்த படத்துக்கு. பட் ஐ ஃபீல் வீல் கீப் அப் டு இட் அண்ட் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு பிரேம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான லவ் ஸ்டோரி ஒரு ஹீரோயின்காக எழுதியிருக்காரு, அண்ட் தட்ஸ் வெரி வெரி ரேர். அஃப்கோர்ஸ் நல்ல படம் பண்ணுறோம் எல்லோரும், பட் டு ரைட் சம்திங் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப கஷ்டம். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் பிளேட் அ ஜானு இன் மை லைஃப் பிஃபோர். அண்ட் 96 டீம், கோவிந்த் ஏன் ஃபேன் சொல்கிறாரு, பட் ஐ திங்க் ஐ எம் ஹிஸ் ஃபேன் பிகாஸ் 96 மியூசிக் அப்புறம் நான் நேத்திக்கும் அவர்கிட்ட சொன்னேன் தட் ஹாஃப் த பேட்டில் இஸ் ஒன். ஏன்னா 50% ஆஃப் த பேட்டில் இந்த மியூசிக் எங்கேயோ தூக்கி வச்சுச்சு படத்தை. And of course, Sethupathi சொல்லவே வேணாம். ஐ திங்க் ஹீஸ் அன் எஃபர்ட்லெஸ் ஆக்டர். அது என்னென்னா இந்த படம் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபிலிம்ஸ் நடிக்கவே கூடாது, அப்படியே ஒரு ஜென்யூனாக ஒரு ஆர்கானிக்காக ஷூட் பண்ணோம் அந்த ஃபுல் படமே. இட் வாஸ் ஆல் மேஜிக் ஃப்ரம் டே ஒன் இட் செல்ஃப். ஸோ போட்டி போட்டு நடிக்கல, பட் இட் வாஸ் சச் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் ஐ திங்க் விச் பிரேம் காட் ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். அண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு சேத்து, நான் சொல்லவே வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் சுவா ஹூஸ் கிவன் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் லுக். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி நம்ம எதுவும் சொல்லலை, இட்ஸ் என்ன கேட்டால் ஓகே நான் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், பட் அவங்க கேரக்டர் பிரகாரம் ஃப்ரம் டே ஒன் ஸ்கெச் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. அண்ட் த கேமரா டீம், தி ஆர்ட் டைரக்ஷன், தி என்டையர் டீம். சில படங்கள் அது எப்போவுமே ஒரு ஃப்ரம் டே ஒன் தெரியும் அது எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணாலும் ஒரு ஒரு மேஜிக்கோடு ஷூட் பண்ணுறோன்னு. ஸோ ஐ திங்க் 96 இஸ் ஒன் சச் ஃபிலிம். தேங்க்யூ. 96 படம் ஆக்சுவலி பிரேமன் எனக்கு முன்னாடியிருந்தே தெரியும். அவர் ஃபஸ்ட்டு வந்து படத்தை பற்றி பேசும்போது இதோட லவ் சப்ஜெக்ட்னு சொன்னார் எனக்கு. பட் ஆனால் இந்தளவுக்கு பயங்கரமாக உருக்கமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பிரேமன் கேமரா மேனாகவே எனக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் இருக்குது. இப்போ ஃப்ரேமிங்காக தான் கலக்குவாருன்னு பார்த்தா டேரக்ஷனில் அதை விட பயங்கரமாக கலக்குறாரு அவர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் விஜய் அண்ணன் சொல்லணும். விஜய் அண்ணா என்னென்னா அவர் நிறைய மாசாக நான் பார்த்துட்டேன் நிறைய இடத்துல. ரொமான்ஸாக அவர் வேற மாதிரி இதில் ரொமான்ஸில் மாசாக காமிச்சிருக்காரு. வேற மாதிரி ஒரு ரொமான்ஸ் இருக்குது இதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவர் நிச்சயமாக எல்லாமே லவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவரை அந்தளவுக்கு பயங்கரமாக ரொமான்ஸை கொடுத்துருக்காரு அது. த்ரிஷா மேம், மௌனம் பேசியதை படம் பார்க்கும்போது நாங்கள் நிறைய லவ் பண்ணியிருக்கோம்.
நான் என் ஃப்ரெண்ட்ஸில் போட்டி போட்டு லவ் பண்ணியிருக்கோம், எனக்கு தான் எனக்கு தான்ற மாதிரிலாம் சொல்லி கிண்டில் வச்சுருக்கோம். பட் அதுக்கடுத்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சோ அதே தான் இங்கேயும் வந்தது. நான் பிரேமானண்ட கூட சொன்னேன், பிரேமணன் பயங்கரமாக கிண்டல் அடிப்பார், டே உனக்கு பக்கத்துலேயே நான் போட மாட்டேன்னு சொல்லுவார் என்ன. ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னோம். அதே போல் இந்த படத்தில் கேமராமேனாக இருக்கட்டும், நம்ம எடிட்டராக இருக்கட்டும், இல்லை காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கட்டும், எல்லாரும் சூப்பர்வா, ஐ மீன் ரொம்ப டேலண்டட் டீமாக இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது எல்லாம் தெரிய வரும். ஃபஸ்ட் டைம் பேசினாலும் எனக்கு நர்வஸாக இருக்குங்க. தேங்க்ஸ் எனிவிஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது எனக்கு தெரியல, பட் 96 வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் மெமரிஸ் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கிரியேட்டட் லாட் மோர் மெமரிஸ். ஸோ இந்த படத்தை வந்து ஆக்சுவலி இந்த நீங்கள் பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்ததுனா நம்ம அந்த ஸ்பாட்டில் அது பண்ணோமே அது பண்ணோம் அந்த மாதிரி லாட் ஆஃப் மெமரிஸ் ஹேப்பன்ட். அண்ட் ராமும் ஜானும் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சண்டை போட்டிருக்கேன் நான் பிரேமோட. வி ஹேட் ஆட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அபவுட் எது யூஸ் பண்ணோம் எது யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் போத் விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா பிகாஸ் தேவர் வெரி குட் ஸ்போர்ட்ஸ். என்ன பண்ணாலும் ஒன்றுமே சொல்ல அவங்க தேவர் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் ஐ திங்க் தே கேரிட் ஜானு அண்ட் ராம் டு த ஃபுல்லஸ்ட். And it was a wonderful experience working in this film. எனக்கு படம் பண்ண ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு படம் பண்ண ஃபீலிங்கே இல்லை. இட் வாஸ் லைக் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கிண்டல் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ எம் ஷுர் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஐ திங்க் யூ வில் ஃபீல் தட் யூனோ த பாசிட்டிவ் வைப்ஸ் இன் த ஃபில்ம் அண்ட் இட்ஸ் இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அ பண்டில் ஆஃப் இமோஷன்ஸ். ஸோ ஐ திங்க் ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் யூ வில் என்ஜாய் இட். I think I must thank all of thank Prem for this opportunity and yeah, thank you. Thanks a lot everyone. Tamil nalla pesa varadu, so maximum try pandren. 96 enakku ellarum solra mari enakku romba special ana oru film. Enna solradhu onnu mattum da. We all have tried our very best in this film. Even if it's என்ன சொல்கிறது பிரேமன்னா ஆனாலும் எல்லோரும் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் எவர் வாட்ச்ட் ரீசன்ட் டைம்ஸ். இந்த மாதிரி ஒரு லவ், இது வெரி இன்டென்ஸ் லவ்வாக இருக்கு. ஒரு என்ன சொல்ற ஒரு நோட் புக், இங்கிலீஷ் நோட் புக் அந்த லெவலில் ஐ கன்சிடர் திஸ் ஃபிலிம். அண்ட் ஒன்று மட்டும், இப்போ ஐ எம் அ ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் த ஷா டோல்ட் ஹர் எஸ்டர்டே. ஸோ இப்போ வினோத் சொன்ன மாதிரி அந்த 10th டைம்லேருந்து நான் படிக்கும்போதே எனக்கு தான் எனக்கு தான் சொல்லிட்டேன். ஆனால் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் யூ வில் நெவர் வாண்ட் த்ரிஷா அதர் தேன் டு விஜய் சேதுபதி, பிகாஸ் ஐ கேன் நெவர் சி த்ரிஷா அதர் தேன் யூனோ ராம்ஸ் பேர் எல்லாமே எனக்கு ஐ கான்ட் இமேஜின் ஹர் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். அவ்வளோ உண்மையான ஒரு இட்ஸ் அ பியூர் லவ். யூல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் யூ வாட்ச் த ஃபிலிம். And yeah, ellavarkum paattu nalla irukku sonna ellavarkum thanks a lot. Ellarkku vanakkam. Indha padathula work panna kedathara or mukkavasi per enoda friends dhaan. Ellarume na assistant a irukkum bodhilende en kuda work pannanga appadi dhaan. So adanalla idu indha padam enakku romba easy a irundhadu. Ena ella modha padam pannumbodhu romba kashtapattam appadi dhaan solvanga. Appadi dhaan enakku onnum illa. Solapona na romba enjoy panna. Adhe maari avangalum indha padam mudichu pogumbodhu or இது அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா படமே மெமரிஸ் பற்றி தான். ஸோ அப்படி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க. எல்லாரோட பெஸ்ட்டும் அந்த படத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். உங்களுக்கும் என்னோட நன்றி.